ஹலோ மக்களே, குட் மார்னிங். இப்போது ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம சேனலில் எந்த ஒரு டெம்பிள் விலாகுமே பண்ணலங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோங்க. அது எந்த கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவில்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஸ்ரீ காலகாளீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் இருக்கிற ஊர் தாங்க கோவில்பாளையம். அந்த ஊரில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாங்க. இந்த காலகாளீஸ்வரர் கோயில் வந்து ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுங்க. இது வந்து ஒரு சிவன் கோவிலுங்க. இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு 2 சிறப்புகள் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற குரு பகவான் சிலை ஆசியாலே மிக உயரமானதுங்க. அதனால் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தோட குரு பரிகார ஸ்தலமாக இருக்குதுங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு ஒவ்வொரு கோவிலில் விதவிதமான முறையில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்கங்க. ஆனால் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம்னு சொல்லி எதுவுமே பண்ணுறதில்லை. வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே சிவபெருமான் சன்னதி இருக்கிற இடம் வந்து இப்போது திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த இடங்கள் மட்டும் கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க. நம்ம இப்போது பின்பக்கமாக போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம். சிவபெருமான் சன்னதியில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வரும்போது குரு தட்சிணாமூர்த்தியோட சன்னதி இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கணபதி சன்னதியும் இருக்குங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த தலத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யமனுக்கே சாப விமோச்சனம் கொடுத்த ஒரு முக்கியமான தலம் இந்த தலம்ங்க. இந்த தலத்தோட தல விருட்சம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்வமரம். அது வந்து அந்த முருகன் சன்னதிக்கு பக்கத்திலே இருக்குது. சிவபெருமான் சன்னதி மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அம்மனா வந்து கருணாகரவள்ளி அம்மன் இருக்காங்க. அம்மன் சன்னதிக்கும் சிவபெருமான் சன்னதிக்கும் நடுவில் முருகனாகிய காலசுப்பிரமணியர் சன்னதி இருக்குங்க. அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் சிவதுர்கை மற்றும் பெருமாள் சன்னதி இருக்குது. இந்த தலத்தோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கண்டேயரின் ஆயுளை முடிக்கச் சென்ற யமதர்மன் தவறுதலாக சிவபெருமான் மீது அந்த கயிறை வீசிடுறாருங்க. இதை கண்ட சிவபெருமான் வந்து கோபமுற்று யமதர்மனை வந்து ஒரு சாதாரண மனிதனாக வந்து இந்த பூமியில் பறக்க வைக்கிறாரு. ஸோ தன்னுடைய சாபத்தை நீக்கிறதுக்காக அந்த யமதர்மன் வந்து ஒவ்வொரு கோயிலாக போகிறாரு. அப்போ போயிட்டுருக்கும்போது இந்த கோயிலுக்கும் வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா சிவலிங்கம் சிவபெருமான்ற சன்னதி இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு சின்ன குச்சியை எடுத்து குழி தோன்றுறாரு. குழி தோண்டும் போது நொறை பொங்கியிருக்கு. அந்த நொறையையும் மணலையும் சேர்த்து வச்சு ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கியிருக்காரு. அதை வந்து வழிபட்டிருக்காரு. இதை கண்ட சிவபெருமான் வந்து அவரோட சாபத்தை நீக்கி அவருக்கு சாப விமோசனம் கொடுத்துருக்காரு. சிவபெருமான் மணல் வடிவமாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறதில்ல. இந்த கோவிலில் சனி பகவானுக்கு ஒரு தனியாக சன்னதி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமான முறையில் விளக்கு போடுறாங்க. அதாவது வெண்பூசணிக்காயில் வந்து விளக்கு போடுறாங்க. கோவிலில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பணிகள் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் ஒரே சத்தமாக இருக்குது. இந்த கோவிலில் எப்படி சனி பகவானுக்கு சன்னதி இருக்கோ அதே மாதிரி சந்திர பகவானுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க. சனி பகவான் மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுக்குமே தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க இந்த கோவிலில். ஆண்களும் பெண்களும் கோவிலில் இருக்கிற கொடிமரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த மாதிரி தாங்க நம்ம கோவிலில் வணங்கணும். இப்போது கோவிலில் திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கிறதுனால பக்தர்கள் வந்து விளக்கு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு நாளும் மதியானம் அன்னதானம் போடுறாங்க 12 மணிக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 50 பேருக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் வந்து இங்கே இருக்கிற ஆஃபீஸில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. கோவிலுக்கு போகும்போது இந்த கோபுரம் வழியாக போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த பக்கம் இருக்கிற கோபுரம் வழியாக வந்துடலாம்.
பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வெளியில் இருக்கிற இந்த கடையில் வாங்கிக்கலாங்க. நம்ம காலகாலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியிலே பார்த்தீங்க அப்படின்னா அரச மரத்துக்கு அடியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க, அங்கே தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த கோவில் காலையில் 6 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இந்த கோவிலில் பிரதோஷம் மற்றும் குரு பயிற்சி விழா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலில் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ மக்களே.